வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள் இது இலங்கையின் இரவு நேரச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள ருவான் மற்றும் அகில நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடா அமைச்சர் வெளியிட்டுள்ள விடயம் ஊடகவியலாளர்களை சிஐடிக்கு அழைக்க வேண்டாம் பிரதமர் அரசாங்கத்தின் அசண்டை யானை மனித மோதல் அதிகரித்துள்ளது சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சி தலைவர் ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் கடற்சொழில் அமைச்சர் டக்ளஸ் சந்திப்பு ஸ்ரீலங்கா பிரதமரை சந்தித்த இந்திய தூதர் பேசப்பட்ட விடயம் என்ன அசாத் சாலியின் விலக நீடிப்பு ஜெர்மனியில் முடிவுக்கு வருகிறது ஆஞ்சலா மக்களின் பதினாறு ஆண்டு கால ஆட்சி கொழும்பில் பிரபல உலக நிறுவனத்துக்குள் நுழைந்த சிஐடி சிறுவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றுவது குறித்து அரசாங்கத்திற்குள் மாறுபட்ட கருத்து இனி விரிவான செய்திகள் முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் திகதி வரையில் விலக்க மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இன்று அவர் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட போது அவரை குறித்த உத்தரவை நீதவான் பிறப்பித்தார் அசாத் சாலி கடந்த மார்ச் மாதம் பதினாறாம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் தெரிவித்திருந்த சர்ச்சைக்குரிய கருத்து காரணமாக அசாத் சாலி கைது செய்யப்பட்டு விலக்க வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை பிரதமர் மகிந்த ராஜபக்சவை இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பக்லே சந்தித்து கலந்துரையாடியுள்ளதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தகவல் வெளியிட்டிருக்கிறது இந்த சந்திப்பானது பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லமான அலரி மாளிகையில் இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போது என்ன விடயம் பேசப்பட்டது என்பது குறித்து இதுவரையில் பிரதமரின் ஊடகப் பிரிவு வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சந்திப்பின் போது வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் முக்கியஸ்தர் சிலர் கலந்து கொண்டிருந்தனா் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு கிடையாது எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான நிதி அரசாங்கத்திடம் இருக்கிறது எனவே எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்று சந்தேகம் கொள்ளவோ அல்லது வீண் அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ளவோ தேவையில்லை என்று அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்திரனா தெரிவித்துள்ளார் வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்றைய தினம் இடம்பெற்ற போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் எதிர்வருகின்ற காலங்களில் சுற்றுலா துறையை மீள ஆரம்பிப்பது அதன் மூலம் அந்நிய செலாவணி கிடைக்கப்பெறும் என்று நம்புகின்றோம் நாட்டை வளமைக்கு கொண்டு வருவதன் மூலம் நாட்டுக்கு கிடைக்கப்பெறுகின்ற முதலீடுகள் உள்ளிட்ட காரணிகளால் இந்த நெருக்கடிகளுக்கு தீர்வு காண முடியும் என்று எதிர்பார்க்கின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் குற்ற பிரிவின் விசாரணை குழு ஒன்று கொழும்பில் உள்ள பிரபல சிங்கள பத்திரிகையின் அலுவலகத்திற்கு விரைந்துள்ளது குறித்த பத்திரிகையில் நுகர்வோர் அதிகார சபையில் முன்னாள் படிப்பாளரான தெரிவிக்கப்பட்ட சத்தோச நிறுவன பூண்டு மோசடி குறித்த செய்தி அண்மையில் வெளிவந்திருந்தது இதுகுறித்து விசாரணை நடத்த ஊடகவியலாளர்களுக்கு சிஐடி அழைத்த போதிலும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டலஸ் அலக பெருமையின் தலையீட்டினை தொடர்ந்து விசாரணை நிறுத்தப்பட்டதாக அமைச்சர் டலஸ் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டார் எனினும் இன்று நண்பகலில் குற்றப்புலனாய்வு பிரிவு குழு கொழும்பு இரண்டில் உள்ள உணுப்பெட்டியில் அமைந்திருக்கின்ற குறித்த நிறுவனத்தின் தலைமையகத்துக்கு சென்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதன்போது விசாரணைக்கு தற்போது சமூகம் அளிக்க முடியாது குறித்த பத்திரிகை ஆசிரியரால் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சிஐடினர் அங்கிருந்து சென்றதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன

தெரிவு செய்யப்பட்ட சிறுவர்களுக்கு உலகம் முழுவதிலும் தற்பொழுது தடுப்பூசி ஏற்றப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் இவர் இதனை தெரிவித்துள்ளார் சிறுவர் நோய் நிபுணத்துவ மருத்துவர்களின் கண்காணிப்பில் வைத்தியசாலைகளில் தடுப்பூசி ஏற்றப்படுவதாக தெரிவித்துள்ளார் சத்தச நிறுவனத்தில் நடந்துள்ளதாக கூறப்படுகின்ற வெள்ளை பூண்டு மோசடி சம்பந்தமான செய்திகளை வெளியிட்ட ஊடகவியலாளர்களை குற்றவியல் விசாரணை திணைக்களத்துக்கு அழைப்பதை தவிர்க்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அந்த திணைக்களத்தின் உயர் அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சரவை இணை பேச்சாளரான அமைச்சர் டலஸ் பெரும இதனை தெரிவித்துள்ளார் சத்தோச நிறுவனத்தின் அதிகாரிகள் மேற்கொண்டதாக கூறப்படுகின்ற வெள்ளை பூண்டு மோசடி தொடர்பாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன குற்றவியல் விசாரணை திணைக்களத்தில் முறைப்பாடு செய்திருந்ததுடன் அந்த குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த மோசடி தொடர்பான செய்திகளை வெளியிட்ட நாட்டின் தேசிய பத்திரிகைகளில் ஆசிரியர்கள் உட்பட ஊடகவியலாளர்களை அனைவரையும் இன்று குற்றவியல் விசாரணை திணைக்களத்தில் ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ரா அபேவர்தன மற்றும் கட்சியின் சிரேஷ்ட உபதவிசாளர் சாகுல கரியவசம் உள்ளிட்டோர் தொடர்பில் கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிடம் முறையிட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது குறித்த முறைப்பாட்டை ஐக்கிய தேசிய கட்சியின் பிரிதி தலைவர் ரோன் விஜயவர்தன மற்றும் கட்சியின் உப தலைவர் அகில விராஜ் காரியவசம் ஆகியோர் முன்வைத்துள்ளதாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது மற்றும் காரியவசம் உள்ளிட்டவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் கட்சி யாப்பின்பிடி வழங்கப்படுகின்ற அதிகாரங்கள் பொறுப்புகள் மற்றும் கடமைகளை மீறி செயல்படுவதாகவே முறையிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த இருவரும் அனாவசியமான ஐக்கிய தேசிய கட்சியை வழிநடத்த இடமளிக்க கூடாது என இதன் போது ரணிலிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பிரச்சினையை விரைவாக தீர்க்குமாறு கோரியிருப்பதாகவும் இதற்கு முடிவினை கொண்டு வரும் வரை பணிகளில் விலகி இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளதாக குறித்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சிகள் தலைவருக்கு அடுத்த நிலையில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கின்ற ருவான் விஜயவர்தன மற்றும் அகில விராஜ் காரியவசம் ஆகியோரின் இந்த தீர்மானமானது ரணிலுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டிய குளங்களை இலக்க வைத்து நடைபாதைகளை அமைக்கும் திட்டத்தை அரசாங்கம் தொடங்கியுள்ளதாகவும் இந்த பேரழிவு தருணத்தில் தேசிய முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டியது அவசரமான விடயமாக அது ஒருபோதும் அமையாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அதற்கு பதிலாக மேற்கொள்ளப்பட வேண்டிய பல முக்கியமான பணிகள் உள்ளன என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் குமண தேசிய பூங்காவிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் மேலும் பசுமை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டம் மற்றும் லெஃபர்ட் திட்டம் மூலம் திரட்டப்பட்ட நிதியை பயன்படுத்தி குமண தேசிய பூங்காவில் ஒருங்கிணைந்த அதிகாரபூர்வ குடியிருப்பு தொகுதிகளுக்கு அவசியமான இரண்டு லட்சத்து நாற்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் பெறுமதியான சோலார் ஆஃப் கிரீட் லைட்டிங் சிஸ்டம் சூரிய ஒளியில் இயங்குகின்ற வெளிப்புற விளக்கினையும் வழங்கி வைத்திருக்கின்றார் இதன்போது தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் சுற்றுச்சூழல் அமைப்பை பாதுகாப்பதும் வனவிலங்குகளை பாதுகாப்பதும் அனைவருடைய பொறுப்பாக்கம் வன ஜீவராசிகள் துறை தன்னிடம் உள்ள வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டு பல வேலைகளை செய்ய முயற்சிக்கிறது அதிகாரிகள் பெரிய அர்ப்பணிப்பை செய்கின்றார்கள் ஆனால் அவர்களின் அர்ப்பணிப்பை யாரும் பாராட்டுவதில்லை இன்று யானை மனித மோதல் அதிகரித்துள்ளது என்றும் இதுபோன்ற மோதலில் மரணம் ஏற்பட்டால் அதற்கு இழப்பீடு பெற வேண்டிய தேவை தியாகங்கள் மகத்தானவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சில சந்தர்ப்பங்களில் இழப்பீட்டுத் தொகையை விட அதிக தொகையொன்றை அதை பெறுவதற்கான செலவுகளை விரயமாக்க வேண்டிய ஒரு நிலையில் இவர்கள் இருக்கிறார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஜெர்மனியில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆஞ்சலா மர்கலின் கீழ் பதினாறு வருடங்கள் ஆட்சி செய்து வந்த பழமைவாத கிறிஸ்தவ ஜனநாயக கட்சியின் ஆட்சி இத்துடன் முடிவுக்கு வருகிறது நடந்து முடிந்த தேர்தலில் ஏஞ்சலா மேற்கர் பழமை வாய்ந்த கூட்டணிக்கு இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் வாக்குகளுடன் நூற்று தொண்ணூற்றி நான்கு இடங்கள் கைப்பற்றிய நிலையில் மத்திய இடது சமூக ஜனநாயகவாதிகள் கட்சி இருபத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் சதவீத வாக்குகளுடன் இருநூற்று ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றுள்ளனர் அத்துடன் பசுமை அரசியல் கட்சி நூற்றி பதினாறு இடங்கள் எஃப்டிபி தொன்னூற்றி ஓர் இடங்கள் ஏ எஃப் டி எண்பத்தி நான்கு இடங்கள் இடது கட்சி முப்பத்தி ஒன்பது இடங்கள் மற்றும் இதர கட்சிகள் ஒரு இடத்தையும் கைப்பற்றியுள்ளன சோசியல் கடந்த இரண்டாயிரத்து பதினேழு பொது தேர்தலின் போது இருபது புள்ளி ஐந்து சதவீதம் வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்த நிலையில் தற்போது கூடுதல் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறது தற்போது ஏதேனும் ஒரு கட்சி பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மற்ற கட்சிகளுடன் கூட்டணியை அமைக்க வேண்டும் இந்த கூட்டணிகள் கிறிஸ்துமஸ் விடுமுறைக்குள் முடிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜெர்மனியின் அடுத்த பிரதமராக பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் சோசியல் டெமோக்ரிக் கட்சி சார்பாக பதவி எடுக்கப்படும் நான்காவது சன்சாலராக இவர் இருப்பார் இதற்கிடையே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அஞ்சலாமர்களின் தேர்தலில் முதலிடம் பிடித்த கட்சியிலிருந்து தான் எப்போதும் பிரதமர் தேர்ந்தெடுப்பார் என்பது அல்ல என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் சம்பந்தப்பட்ட அனைவரையும் வெளிப்படையாக காணக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நான் விரும்புகின்றேன் வெறும் பிரதமர் மற்றும் பிரகாசிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கக்கூடாது என்று அவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாடுகளின் கடல் எல்லைகளுக்குள் தவறுதலாக அல்லது சட்டவிரோதமாக நுழைக்கின்ற இலங்கையின் ஆழ்கடல் மீன்பிடி கலன்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற சட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான தூதுவருக்கு கடற்கொழில் அமைச்சர் தேவானந்தா தெளிவுபடுத்தியுள்ளார் மாரிகாவத்தில் அமைந்துள்ள கடற்றொழில் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் டென்னிஸ் ஜைஹே தலைமையிலான குழுவினருக்கும் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் ராஜாங்க அமைச்சர் காஞ்சன சேக்ரா ஆகியோருக்கும் இடையில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே மேற்குறிப்பிடப்பட்ட விடயம் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் போது ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபடுகின்ற இலங்கை தொழிலாளர்கள் எல்லை தாண்டி சென்று வெளிநாடுகளில் கைதாக்கின்ற சமயங்களில் குறித்த நாடுகளில் மேற்கொள்ளப்படுகின்ற சட்ட நடவடிக்கைகள் பின்னர் அவர்கள் இலங்கைக்கு திரும்புகின்ற போது படகு உரிமையாளர்களுக்கு எதிராகவும் படகில் பணியாற்றிய தொழிலாளர்கள் மீது இலங்கையில் மேற்கொள்ளப்படுகின்ற சட்ட நடவடிக்கைகள் போன்றவை தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் கேட்டறிந்து கொண்டார் இந்நிலையில் கடற்சொழில் அமைச்சினால் வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஆழ்கடல் மீன்பிடி கலன்களுக்கு விஎம்எஸ் கண்காணிப்பு கருவிகளை பொருத்தும் செயல்முறை சுட்டிக்காட்டிய கடற்சொழில் அமைச்சர் குறித்த செயல் நிறைவடைந்ததும் ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபடுகின்ற இலங்கையின் பல நாள் கலங்களை சிறப்பாக கண்காணிக்க முடியும் என்றும் அவர் மேலும் தெளிவுபடுத்தியுள்ளார் இதுதவிர மீன்பிடி தொடர்பான சர்வதேச நியமங்களுக்கு அமைய ஆழ்கடல் மீன்பிடி செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்துவது மற்றும் மீன்பிடி களங்களின் எண்ணிக்கையை வரையறை செய்வது தொடர்பாக கடற்கொழில் அமைச்சு அவதானம் செலுத்தி வருவதாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகளுக்கு அமைச்சர் தேவானந்தா எடுத்துரைத்தார் இந்த சந்தர்ப்பத்தை கடச்சொல்லில் அமைச்சின் செயலாளர் திருமதி இந்து ரத்நாயக்க இராஜாங்க அமைச்சின் செயலாளர் ஜெயந்த சந்திர சோம கடச்சொழில் திணைக்கள பணிப்பாளர் நாயக்கம் சுசாந்த கஹாவத் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர்